அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் மூன்றாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் மூணு கடந்த ஐந்து மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே ஆயிரத்தி இரநூறு கம்மா ரெண்டாயிரம் கம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கம்மா மூவாயிரத்தி அறுபது மற்றும் மூவாயிரத்தி இரநூறு ஐந்து மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஐந்து மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வந்தவர்களின் எண்ணிக்கை தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து மாதங்களுக்கும் மொத்தமாக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் மொத்தம் அப்படின்னாவே கூடுதல் அர்த்தம் கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்களை வாக்கியமாக எழுதி கொள்ளலாம் பொது நூலகத்திற்கு முதல் மாதத்தில் வருகை புரிந்தவர்கள் ஆயிரத்தி இரநூறு பேர் இரண்டாவது மாதத்தில் இரண்டாயிரம் பேர் மூன்றாவது மாதத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் மாதத்தில் மூவாயிரத்தி அறுபது பேர் ஐந்தாவது மாதத்தில் மூவாயிரத்தி இரநூறு பேர் கணக்கில் என்ன கேட்கப்படுதுன்னா ஐந்து மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஸோ மொத்தம் அப்படிங்க வந்ததுனால அந்த ஐந்து மாதங்களில் வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கையும் நம்ம கூட்டிக்கணும் ஸோ கூட்டல் ஒன்றுகள் இடத்துல அனைத்தும் ஜீரோ ஸோ ஒன்றுகள் ஜீரோ பத்துகள் இடத்துல ஐந்து ஆறு இருக்குது பதினொன்று மிச்சம் ஒன்று நூறுகள் ப்ளேஸில் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒரு நாலு ஏழு ஏழு ஒரு ரெண்டு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சும் ஒரு ஆறும் பதினொன்று ஐந்து மாதங்களில் வருகை புரிந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இதுதான் ஆன்சர் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் நான்காவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ